வணக்கம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பதவியேற்றதிலிருந்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை துணிச்சலுடனும் அதிரடியாகவும் வெளிப்படுத்துவது அவரது ஸ்டைலாகும். இந்தியாவிற்கு எதிரான செயல்களாக இருந்தாலும், இந்தியாவிற்கு எதிராக அல்லது இந்தியாவை சீண்டும் விதத்திலான கேள்விகளாக இருந்தாலும், அவற்றிற்கு துல்லியமாகவும் துணிச்சலாகவும் தெளிவாகவும் பதிலளித்து அதிரடி காட்டி எதிராளியின் வாயை அடைப்பதில் வல்லவர் நமது பெருமைக்குரிய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர். அத்தகைய ஒரு சம்பவத்தை இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக செய்துள்ளார் அமைச்சர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானை கடுமையாக சாடியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இங்கு வந்துள்ள பிலாவல் பூட்டோ சர்தாரி அதற்கேற்ப நடத்தப்பட்டார். பாகிஸ்தானின் முக்கிய ஆதாரமான பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துபவராகவும் பயங்கரவாதத்தின் செய்தி தொடர்பாளராகவும் அவர் வந்துள்ளார் என்று கூறியிருந்தார் ஜெய்சங்கர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் இரண்டு நாள் மாநாடு இந்தியாவின் கோவாவில் நடந்துள்ளது. இதில் சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உள்ளிட்ட எஸ்சிஓ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே சுமூகமான உறவு இல்லாத சூழலில் கோவாவில் நடைபெற்று வரும் மாநாட்டில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோ பங்கேற்றிருந்தார். அந்த மாநாட்டில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கடுமையாக சாடினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நோக்கமே பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்துவதுதான் என்று கூறிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான நிதி ஆதாரத்தை முடக்க வேண்டும், நாடுகள் வேறுபாடில்லாமல் தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் பயங்கரவாதத்தின் மீதான பார்வையை விலக்கிக் கொண்டால் அது எஸ்சிஓ உறுப்பு நாடுகளின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும். கொரோனாவுக்கு எதிராகவும் அதன் தொடர் விளைவுகளுக்கு எதிராகவும் உலகம் போராடி கொண்டிருந்த பயங்கரவாதம் எந்தவித தடையுமின்றி அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருந்தது. பயங்கரவாதத்தை நியாயப்படுத்த முடியாது என்பதில் இந்தியா உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதி செல்லும் பாதையை நிச்சயம் முடக்க வேண்டும். எந்த ஒரு தனிநபரோ அல்லது நாடோ அரசுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை நாம் அனுமதிக்க முடியாது. அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவது எஸ்சிஓவின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. இணைப்பு என்பது முன்னேற்றத்திற்கு முக்கியம். அதேவேளையில் அது அனைத்து உறுப்பு நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிப்பதாக இருக்க என்றும் கூறியிருந்தார் நமது அமைச்சர். ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பேசிய ஜெய்சங்கர், ஆப்கான் மக்களின் நலனை நோக்கியதாக நமது முயற்சிகள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உடனடியாக மனிதாபிமான உதவிகளை அளிப்பது, உண்மையில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசை உறுதிப்படுத்துவது, பயங்கரவாதத்தை எதிர்ப்பது, போதைப்பொருள் கடத்தலை எதிர்ப்பது, பெண்கள் குழந்தைகள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது ஆகியவை நமது முன்னுரிமைகளாக இருக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் ஜெய்சங்கர். இந்த மாநாடு முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இங்கு வந்துள்ள பிலாவல் பூட்டோ சர்தாரி அதற்கேற்ப நடத்தப்பட்டார். பாகிஸ்தானின் முக்கிய ஆதாரமான பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துபவராகவும் பயங்கரவாதத்தின் செய்தி தொடர்பாளராகவும் அவரது நிலைப்பாடு எஸ்சிஓ கூட்டத்தில் விமர்சிக்கப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அது இந்தியாவை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பிலும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டிற்கு வந்த அமைச்சர்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றிருந்தார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கை கொடுக்க வந்தபோது அதை மறுத்து கைகூப்பி மட்டும் வணக்கம் தெரிவித்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பெருமளவில் பரவி வருகிறது.